சி சமையல் ஹலோ ஃபுடீஸ் நம்ம இப்போ முள்ளங்கியோட பருப்பு சேர்த்து ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ஆனால் இது நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய சாம்பார் ரெசிபி கிடையாது என்னோட மெத்தடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் எப்பொழுதும் போல சாம்பார் செஞ்சு சாப்பிடாமல் ஒரு நாள் இப்படி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துருவோம் ஒரு ப்ரெஷர் பேனில் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுள்ள தண்ணி சேர்த்து அதில் அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ண தோரம் பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் அளவு சேர்த்துருக்கோங்க அதனோடயே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதற்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் நுரை வரும் பொழுது ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு நம்ம மூடிடலாம் மூடி போட்டு மூடி உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்றாற் போல் பருப்பு குழைவாக வேகிறதுக்கு எத்தனை விசில் கொடுப்பீங்களோ அத்தனை விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி நாலு விசில் கொடுத்தேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு எவ்வளோ குழைவாக வெந்திருக்கு அப்படின்ட்டு அதாவது கரண்டியில் வச்சு நம்ம கலந்து பொழுதே பருப்பு நல்லா மசினும் அந்தளவு குழைவாக வெந்திருக்கணும் அது உங்களோட தண்ணிக்கும் குக்கரோட கெப்பாசிட்டிக்கும் ஏஷார் போல் விசில் நீங்கள் கொடுத்துக்கோங்க கொஞ்சம் பருப்பு ஒன்று ரெண்டாக இருந்ததுன்னா இது போல் வச்சு அடித்தா சரியாக போயிடும் அதை இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ அகலமான ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்த்துட்டு அஞ்சு பச்சை மிளகாய் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம் அதனால் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க முள்ளங்கி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அரை கிலோ அளவில் முள்ளங்கி சேர்க்குறேன் முள்ளங்கியை இது போல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு வட்ட வடிவில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது சாம்பாருக்கு எப்படி நம்ம முள்ளங்கியை கட் பண்ணுவோமோ அதே போல் எடுத்து சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விடலாம் இப்படி வதக்கிறதுனால முள்ளங்கியோட அந்த வாசனையும் போவும் அதே சமயத்தில் கோல்டும் பிடிக்காது இதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் பருப்பு வேக வச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வதக்குன முள்ளங்கி பச்சை மிளகாயை இதனோட சேர்த்துரும் இந்த முள்ளங்கியும் பச்சை மிளகாயும் கலர் மாறாமல் நம்ம வதக்கி எடுக்கணும் சேர்த்துட்டு இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேர்த்த பிறகு நான் இதில் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுள்ள புளியை கரைச்சி சேர்த்துருக்கேன் ஆனால் இந்த ஒரிஜினல் ரெசிபிக்கு புளி சேர்க்க மாட்டாங்க இப்போ ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு ஒரே ஒரு விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம் இது ப்ரெஷர் பேனில் தான் வேக வைக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க சாதாரணமாக நம்ம ஓப்பன்லேயே கூட வேக வச்சுக்கலாம் நான் டைம் சேவ் பண்ணணும் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ப்ரெஷர் பேனில் வேக வச்சு எடுத்துடுறேன் முள்ளங்கி நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டவ் திரும்பவும் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலாகவும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா விழுதா அரைச்சுமே கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா தான் இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு அவசியமாக தேங்காய் துருவல் சேர்க்கணும் இது நல்லா கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கணும் இல்லைங்களா அதே பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு தாளிச்சுட்டு கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு கால் டேபிள் ஸ்பூன்லேயும் பாதி அளவு ஜீரகம் சேர்த்துடலாம் ஜீரகமும் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு இனக்கு கருவேப்பிலையை உருவி அதில் சேர்த்து கருவேப்பிலை இருக்க சமயத்தில் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி தாளிச்சிடலாம் இது எல்லாமே சேர்க்கும் பொழுது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் கலர் மாறக்கூடாது ஆனால் அது எல்லாமே பொறிஞ்சு வரணும் இந்த சமயத்தில் இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் கொதிச்சுட்டு இருந்தது இல்லைங்களா பருப்பு முள்ளங்கி தேங்காய் எல்லாமே சேர்த்து அதை எடுத்து இதில் கொட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு கலந்து விட்டு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்படி நல்லா கலந்து விட்ட பிறகு அதாவது ஸ்டவ் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி அதை இது மேலே எடுத்து நம்ம தூவிடலாம் இந்த கொத்தமல்லி இலையும் அந்த தேங்காயோட ஃப்ளேவரும் இந்த ரெசிபிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் எடுத்து தரேங்க நான் சொன்ன இல்லைங்களா புளிப்புக்கு இதில் நான் புளி சேர்த்துருக்கேன் ஆனால் ஒரிஜினல் ரெசிப்பியில் புளி சேர்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு புளிக்கு பதிலாக நான் இன்றைக்கி சேர்த்த இந்த காய்கறிகளோட அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் எலுமிச்ச பழத்தை சாறு பிழிஞ்சு சேர்ப்பாங்க நீங்கள் எலுமிச்ச பழ சாறு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தாளிப்போம் இல்லைங்களா தாளிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி எலுமிச்சை பழ சாறு சேர்த்தாலே போதும் அதாவது நல்லா இது கொதிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் தாளிக்க போகிறோம் அப்படின்னும் போது அந்த சமயத்தில் பழ சாறு சேர்த்து தாளித்து கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நீங்கள் இறக்கிடலாம் எலுமிச்சை பழ சாறு சேர்த்து நிறைய நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த கசப்புத்தன்மை வந்துடும் அதனால தான் பழ சாறு லாஸ்ட்டாக சேர்க்கணுங்க வீட்டில் பிள்ளைங்களுக்கு எலுமிச்சை பழம் அவ்வளவா ஒத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு புளி சேத்தம் நீங்களும் இந்த ரெசிபியாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது நம்ம சேனலில் வர அப்லோட்ஸை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்